தற்போது கிடைத்திருக்கும் முக்கிய செய்தி, இந்தோனேஷியாவிலிருந்து 13 லட்சம் டன் நிலக்கரியை இறக்குமதி செய்ய முடிவு செய்துள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களுடன் நமது செய்தியாளர் விக்னேஸ்வரன் இணைகிறார். வணக்கம் விக்னேஸ்வரன். மன்னிக்கவும் வேல்முருகன், விவரங்களை பதிவு பண்ணலாம். தொடர்ச்சியாக தற்போது சென்னையினுடைய மின்தேவை அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 5000 மெகாவாட் அளவிற்கு உயர்ந்திருக்கிறது. இதன் காரணமாக 3வது அணு உலை வந்து ஏற்கனவே வடசென்னையில தயார் நிலையில வைக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழல்ல தொடர்ந்து அதற்கான சோதனை ஓட்டங்கள் என்பது நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் இன்னும் ஓரிரு மாதங்கள்ல முழுமையான செயல்பாட்டிற்கு வடசென்னை அனல் மின் நிலையத்தினுடைய 3வது அணு உலை வந்து செயல்பட இருக்கிறது. குறிப்பாக தமிழகத்திற்கு இந்த சூப்பர் கிரிட்டிக்கல் அனல் மின் நிலையத்திற்கு தற்போது கிட்டத்தட்ட 13 லட்சம் டன் நிலக்கரியை இறக்குமதி செய்ய மத்திய அரசிடமிருந்து ஸ்டாண்டர்ட்கோ ஒப்புதல் பெற்றிருக்கிறது. அந்த வகையில இன்னும் ஓரிரு மாதங்கள்ல இதற்கான பணிகள் விரைவாக தொடங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக மார்ச் 7 தேதி தமிழ்நாடு முதலமைச்சர் அனல் மின் நிலையத்தை வந்து தொடங்கி வைத்தார். இந்த அனல் மின் நிலையத்தில் தற்போது தொடர்ச்சியாக தினசரி 100 யூனிட் வரை தற்போது இங்கே கிடைக்க 100 மில்லியன் யூனிட்கள் கிடைக்கக்கூடிய வகையில சோதனை ஓட்டங்கள் நடைபெற்று வருகிறது. இந்த 13 லட்சம் டன் நிலக்கரி ஒப்பந்தம் கையெழுத்தான பிறகு விரைவில் 2 மாதத்திற்குள்ளாக முழுமையாக வடசென்னையினுடைய அனல் மின் நிலையம் செயல்பாட்டிற்கு வரும்னு அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள்.